வணக்கம். ஆன்லைன் பிஸ்னஸ் உலகத்துக்கு புதுசாக வந்திருக்கிற சைட் வந்து gbdhip.com அப்படிங்கிற பேன அட்வர்டைசிங் ஜாப் சைட். இந்த gbdhip.com வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப்ஸ் நம்மளுக்கு வழங்குது. பேனர் அட்வர்டைசிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப்ஸ். இந்த ஈஸியான ஜாப்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ இன்கம் எடுக்கலாம்னா 10 லட்சம் வரை இன்கம் எடுக்க முடியும். இந்த 10 லட்சம்னா எவ்வளோ இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்மளாலலாம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஐடி ஃபீல்டு வந்துட்டீங்கனாலே இன்கம் எல்லாமே ஜாஸ்தி தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா சொல்லுவாங்க, 1 லட்சம் ரூபா சொல்லுவாங்க, 10 லட்சம் ரூபா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க்குக்கான இன்கம் எல்லாமே அதிகம். ஆனால் அந்த ஒர்க்கை பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட டேலண்ட் இருக்கணும். ஸோ டேலண்ட் இருந்துச்சுன்னா எவ்வளோ வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ இந்த டேலண்ட் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய படிச்சிருக்கணுங்களாம் தேவையில்லை. ஸோ ஏன்னா நிறைய படிச்சுட்டு வேலை வேலை சொல்லி தேடி அலைகிறவங்க நிறைய பேர், பட் ஆனால் எதுவுமே படிக்காமல் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க பலர். இதை நம்ம வந்து கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து படிப்பு அப்படிங்கிறத விட டேலண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ப்ளஸ் அந்த டேலண்ட்டை நம்ம விடாமுயற்சியை செய்து நம்மளுடைய உழைப்பு கொடுக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் நம்மளுடைய நேச்சர் ஆஃப் லைஃப்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா நிறையா பேரை பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல கடின உழைப்பு கொடுக்குறவங்க நல்லா பணக்காரங்க இருப்பாங்க. ஆனால் உழைப்பு கொடுக்கறதுக்கு தயங்குறவங்க வந்து அவ்வளோக்குள்ள சம்பாதிக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் கொடுக்க தயார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களாலையும் 10 லட்சம் ரூபா சம்பாதிக்க முடியும். இப்போது ஆன்லைன் ஜாப்ஸுக்கும் ஆஃப்லைன் ஜாப்ஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆஃப்லைன் ஜாப்ஸ் பேருனா நீங்கள் வந்து ஜாப்புக்கு போனாலே நீங்கள் முதல்ல படிச்சிருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பிஇ ஒரு டிகிரி எம்சி எல்லாம் படிக்கணும்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவாகுது. அவ்வளோ செலவு பண்ணி அந்த சர்டிஃபிகேட் காமிச்சா தான் நீங்கள் உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு நம்புவாங்க, இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதம் ஒர்க் பண்ணும்போது எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ 12th படிச்சிருக்கீங்கன்னா ஜாப்ஸ்லேயே உள்ளே விட மாட்டாங்க. அங்கே வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இங்கே குவாலிஃபிகேஷன் இருக்கலாம், நம்மளே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு முதலீடு தேவைப்படும். அந்த மொத்தத்தில் ஆஃப்லைனில் ஒன்று ஜாப்ஸ்ன்னு சொல்லி ஒரு 50,000 சேலரி பேர்லாம் பார்த்தா பெரிய லெவலில் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதுலேயும் அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நம்ம 1,00,000 செலவு பண்ண வேண்டியது இருக்குது, இல்லையா? நீங்கள் வந்து டிகிரி போயிட்டாலே உங்களுக்கு வந்து அந்த 4 வருஷத்தில் வந்து உங்களுக்கு 1,00,000 வந்து செலவாயிடும். அப்போ அந்த நீங்கள் நல்ல ஜாப்ஸ் பண்ணாலும் 1,00,000த்துக்கான சர்டிஃபிகேட் காமிச்சு தான் அவங்களுக்கு டேலண்ட் காமிக்க முடியுது. அதுமாரி சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னாலும் 1,00,000கள் தேவைப்படுது. பட் ஆனால் ஆன்லைனில் மட்டும்தான் உங்களுடைய டேலண்ட்ஸ் இருந்தால் போதும், ஜாப்ஸ்னாலும் எந்த சர்டிஃபிகேட்ஸும் எடுக்கிறேன், நீ பாட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுமாரி பிஸ்னஸும் அப்படி தான். நம்மளோட சொந்தமாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு வர இன்கம் எடுத்துக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் அதிகமாக முதலீடு பண்ணுவோம். இந்த சைட்டில் வந்து இது நம்மளோட ஓன் பிஸ்னஸ் மாதிரி தான். gbdhip.com நம்மளோட ஓன் பிஸ்னஸ் மாதிரி இருக்கு. உங்களோட முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் $12 அதாவது $12 பார்த்தீங்கன்னா வெறும் 815 ரூபா தான். நம்ம இந்திய ரூபாயில் பார்த்தோன்னா 815 ரூபா. ஸோ 815 ரூபாயில நம்மளோட ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓன் பிஸ்னஸ்னால நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோக்குள்ள ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அவ்வளோக்குள்ள நம்ம சம்பாதிக்கலாம். அப்போ இங்கே வந்து லட்சம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராகவே எப்படி ப்ராப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் பிரச்சனை. ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நம்ம மனசில் நிறைய சம்பாதிக்கணும், நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், நான் ஒர்க் பண்ணுங்கிற ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆனால் எப்படி சரியாக ஒர்க் பண்ணுறது, ஏன்னா ஒவ்வொரு சைட்டும் ஒவ்வொரு விதமான ஜாப்ஸ் வரும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ண முடியுது. ஸோ அப்போ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறதுக்கான ட்ரைனப்ஸ் எல்லாமே எங்கே கொடுக்குறோன்னா, நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிருந்தீங்கன்னா 815 ரூபா கொடுத்து மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனப்ஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ அப்போ அந்த ட்ரைனப்ஸ் வந்து டேரெக்டாக இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், இது மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நம்மளுடைய படினி.com உங்களுக்கு தெரியும், பல 7 வருஷமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த சைட்டில் வந்து ஹெல்ப் எல்லாமே கிடைக்கும், சப்போர்ட்டிங் வந்து எல்லாமே கிடைக்கும். அப்போ சப்போர்ட்டிங் எங்கே இருக்குதோ, ஏன்னா நிறைய ஜாப்ஸ்க்கு சைட்டுக்கு வந்து சப்போர்ட் இருக்காது. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு gbdhip.com நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அப்போ கரெக்டாக சப்போர்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் 1,00,000 சம்பாதிக்க முடியும்.
இதோ குவாலிஃபிகேஷன்ங்கிறது நாம சொல்றத நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்றது தான் குவாலிஃபிகேஷன். அதுதான் பயிற்சி. ஸோ அதுதான் டீடைல்ஸ். அப்போ நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்கன்னா போதும், 8-15 ரூபா கொடுத்து நீங்கள் மெம்பர்ஷிப் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு உங்களுக்கான டீட்டெயில்ஸு எப்படி பண்ணும் அப்படிங்கிற சப்போர்ட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை வாங்கி வாங்கி டீட்டெயில்ஸாக பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆன்லைன் ஜாப்ங்கிறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கும் டைமிங். அது வந்து இந்த டைம் தான் பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது. ஐயோ அந்த 8 மணிக்கு ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து அப்படியே பஸ் போயிடும் ட்ரெயின் போயிடும் அப்படின்னு சொல்லி அடிச்சு ஃப்ரெண்டு போய் எல்லாம் போய் ஜாப்பில் போய் உட்காரணுங்களா சீட்டை கரெக்டாக ஐயோ பஸ் டிலே ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து மேனேஜர் திட்டு வர அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் மேனேஜர், நீங்கள் தான் ஓனர், நீங்கள் தான் ஸ்டாஃப், எல்லாமே நீங்கள் தான். அப்போது நீங்கள் மட்டும் நிதானமாக நல்லா தூங்கி முடிச்சு, ஏன்னா நல்லா தூக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து வெளியே உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே போய் உட்காந்து சீட்டில் பார்த்து அங்கே வேலை செய்ய முடியும், என்னால் தலை வலிக்குது தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஒர்க் பண்ணாமல் தான் வரும். அடிச்சு பண்ணிங்கன்னா போயிடுவாங்க ஜாப்புக்கு, டைம் போகணும்னு சொல்லி போயிடுவாங்க. டைமுக்கு போயிட்டு அங்கே தூக்கம் வருது தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வேலையும் விடாது. இதுக்கு நீங்கள் நிம்மதியாக நல்லா தூங்கிட்டு இருந்தால் தூங்கி எழுதி போனாலும் ஒழுங்கு வேலை செஞ்சிடலாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் அப்போ இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் தான் நீங்கள் அந்த மாதிரி ரிலாக்ஸாக கரெக்டாக இருந்து நம்மளுக்கு எப்போ ஒர்க் பண்ணணும்னு தோணுதோ கரெக்டாக உட்காந்து ஒர்க் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ் நான் பண்ணுற இந்த டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி விடியா 2 மணி. ஸோ அப்போ நான் ரிலாக்ஸாக இப்போ நம்ம இதை ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து பண்ணுறேன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டோடு நான் வந்து என் டைமிங் பார்க்காம கரெக்டாக எனக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போ எடுத்து நான் பண்ணுறதுனால நான் வந்து கிட்டத்தட்ட மாதமான 30,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம், அப்போ டெய்லி 1,000 ரூபாய்க்குனா ஈஸியாக நாங்கள் வந்து இன்கம் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்துக்கிறோம். மாதம் 30,000ங்கிறது சர்வசாதாரண ஒரு அமௌண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சம்பளம் எனக்கு ஒரு 10,000 ரூபா கிடச்சா போதும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ 10,000 ரூபா போதும்னு நினைக்கிறவங்க இந்த ஈஸியான ஒர்க்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறதுன்னு தெரியும். இந்த ஈஸியான ஒர்க்கை பண்ணால் 30,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம், ஆனால் ஈஸியான ஒர்க்கு பண்ணுறது கிடையாது. ஏன்னா பண்ணுறது அது ஏன் பண்ண மாட்டேங்கிறது என்ன ரீசன்ஸ் தெரியாது. ப்ளஸ் அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இப்போ நான் வந்து இல்லை இது பண்ணுங்க நான் இந்த ஒர்க் பண்ணுறேன் இதை நீங்கள் பண்ணி இருக்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒர்க் தான் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெயின்ஸில் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த சைட்டில் ஒர்க் பண்ணுறேன், ஸோ இந்த சைட்டில் நான் எப்படி ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்க போகிறேன், நான் எப்படி எப்படி பண்ணுறேன் எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் பயிற்சியாக வந்து நான் வந்து ஃபுல்லாக கொடுப்பேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கரெக்டாக பிக்கப் பண்ணிட்டு நீங்களும் பண்ணிங்கன்னா நீங்களும் சம்பாதிக்கலாம். ஏன்னா வந்து ஸோ அவர் டாக்டருக்கு போனார் நல்லா சம்பாதிக்க, நானும் டாக்டர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் இந்த ஒர்க் பண்ணுறேன் நல்லா சம்பாதிக்கிறேன், அப்போ நீங்களும் இந்த ஒர்க்கை பண்ணுங்க. ஸோ என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். அதுவும் GPT.com வந்து நம்மளோட ஒரு ஜாப் மாதிரி இன்கம் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 8-15 ரூபா, இது வந்து பெரிய மேட்டரே கிடையாது. ஆக்டிவேட் பண்ணுங்கள், ஜாப் வந்து நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டினியூவாக அவார்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஐயோ ஒர்க்கில் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் கிடையாது, கண்டினியூஸாக டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து லேடிஸுக்கும் சப்போர்ட்டபுளாக இருக்கும், ஜென்ஸ் ஏதாவது ஜாப்ஸ் போயிட்டு இருக்கிறாங்க பார்ட் டைம் ஜாப்ஸ் இருந்தாலும் அவங்களும் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட நல்லதாக இருக்கும். ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இன்கம் எடுக்கலாம். ஸோ 1 ஹவர்ங்கிறது கரெக்டாக ஸ்மார்ட்டாக கரெக்டாக நீங்கள் பண்ணும், ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணலாம். ஏன்னா வந்து 1 ஹவர் உங்களுக்கு ட்ரெயினிங்கே ரைட்டாக போயிடும் டைமிங். அதுக்கப்புறம் அந்த 1 இயர் 1 ஹவர் வந்து நீங்கள் ட்ரெயின் ஆஃப்ஸ் எடுத்துக்கிட்டு அதை பயிற்சி எடுத்துக்கிட்டு அடுத்த 1 ஹவரில் அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு முடிச்சிடும். ஏன்னா என்ன தெரியணும்னு இல்லையே, அதை என்ன தெரியணுங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன். அதை நீங்கள் 1 ஹவர் அதை வந்து கற்றுக்கிட்டு அடுத்த 1 ஹவரில் ப்ராக்டிக்கலாக செஞ்சிடும். ஸோ செஞ்சிட்டிங்கன்னா அடுத்து அது ஒர்க் ஆகிடும், அது ப்ராக்டிக்கலாக செய்கிறதுங்கிறது தான் ஒர்க். ஸோ அப்போ அந்த ஒர்க் ஆகிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கேஷ் கொடுக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். பணம் எல்லாமே நம்மளுடைய பேங்க் வந்து எக்ஸாக்டாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் பணம் வருமாங்கிற ஒரு இதெல்லாம் தேவையில்லை, ஈஸியாக வந்து உங்கள் பேங்க் உங்களுக்கு பணம் வந்துடும். அதில் தைரியமாக GPT.com பண்ணுங்கள், சைடு பண்ண லான்ச் ஆகிருக்குது. நீங்கள் வந்து இப்போவே சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, நல்ல பணம் சம்பாதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.